பார்க்கலாமா ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் வேண்டாம் 1 மினிட் வி வில் ஸ்டார்ட் ஆன் டைம் ஓகே எம்எஸ் கோபால் சேகர் யாவும் வச்சிருக்கோம் ஓ அவர் ஆரம்பிக்கிறத கூட சொல்லல முடிக்கிறது இப்போ வரான் அந்த கிரி பிரசாத் வரானா இன்னைக்கு வரலாம் நாளைக்கு தான் வரான் இவன் வந்து டிபி அஸ்வின் வரேன் சொல்லியிருந்தான் ஓ ஐஷு வரான் அபராஜ் வரான் அபராஜ் தான் ஃபோன் எடுக்கல இல்லை தான் இந்த நோட்டேஷன்ஸில் ஒரு இது சொல்லணும் அவள்கிட்ட எழுதுதான் பர்டிகுலராக நீங்கள் ஆமாம் யார் எழுதுறான்னு நீங்கள் நம்ம கொடுக்கும்போதே சொல்லிட்டேன்னா இப்போ அதில் என்ன இப்போ செக் பண்ணப்போ இப்போ 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 என்ன பண்ணிருக்கா எல்லாம் நாலு நாளாக எழுதியிருக்கான் அவன் எனக்கு தெரியும் அது நாலு நாள் அப்படி இல்லை ஆக்சுவலாக என்ன பாடுறோமோ அதுதான் நான் நோட்டேஷன் பண்ணுவேன் நீங்கள் என்ன கொடுக்குறாலோ அது பேப்பரில் இருக்கணும் இப்போ இது நோட்ஸு கரெக்டு பாவம் தப்பு இதை வச்சுட்டு இப்போ இதை வச்சுட்டு பாடலாம் வந்து இந்த உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அந்த இதெல்லாம் போயிடும் பிரித்து கொடுத்ததெல்லாம் அந்த சங்கதிகளை பிரித்து கொடுக்குற போனோம் அது இதில் இல்லை டீட்டெயில் இல்லை இதில் ஆமாம் இதுக்குன்னு இல்லை ஜென்ரலாக இப்போ நான் எந்த மட்டும் இருக்க சொல்கிறேன் மற்றவாள் சொல்லலை ஆமாம் மற்றவா முடிவு பண்ணுவா பட் நம்மளுக்கு பண்ணும்போது அதை கொஞ்சம் அதான் நோட்டீஸ் பண்ணி இவாளுக்கு அது நம்ம சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சரி ரைட் இது அம்ச வினோதினி ராகம் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்களா எல்லாருக்கும் தெரியுமா கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை தெரியும்னா கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்பட்டிருக்கணும் சொல்லுங்கள் பரவாயில்ல அம்ச வினோதினி அரே தீர சங்கராபரணம் அதனோட ஜன்யம் நாராயண தீர்த்தரோட ஒரு சாகித்யம் அது ஸோ சங்கராபரணம் சொல்லி இதனோட ஆரோகணம் அவரோகணம் வந்து சரிகம தனிசா சரிதம கரிசா ஒரு தடவை அதை பார்க்கலாம் ஆரோகணம் ஓகே ச பாடுங்க இந்த சாப்பா பாடிட்டு பாடுங்க சரி கமதனி சரி கமதனி சனி தமகரி ச ரூபகத்தாளம் சரணம் பவ கருணாமயி சரணம் பவ கருணாமயி 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 அப்படி இல்லை கருணாமயி கருணாமயி சரணம் பவ கருணாமயி சரணம் பவ கருணாமயி
சாசனி கரி கரி சாசனி சொரம் பார்க்குறல்ல சொரம் பாடுமா த மகரி மாமா த மகரி மாமா ககரி மககரி சாசனி ககரி மககரி சாசனி சாசனி கரி கரி சாசனி சாசனி கரி கரி சாசனி சரி கம்மா சரி எப்படி இருக்குன்னா கரி கம மகரி சாசனி கருணாமயி கருணாமயி அதுல ஸ்பிரிட் வேற மாதிரி இருக்கா இருக்கு வேற மாதிரி இருக்கு இப்போ சரணம் பவ கருணாமயி அப்ப என்ன பண்ணணும்னா அதுல ஒரு அந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அப்பதான் தெரியும் அப்படியே போயிட்டு இருக்கலாம்ட்ட அது அது என்ன பிடிக்கிறோங்கிறது இந்த வாய்ஸ்ல கருணாமயி 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 சரணம் பவ கருணாமயி சரணம் பவ கருணாமயி குரு தீனத அதாவது யாழோ கரு தீனதயாழோ குரு தீனதயாழோ
கருணம் பவ கருணாமயே சரணம் பவ கருணாமயே குரு தீன தயாளோ குரு தீன தயாளோ அந்த இடத்துல அதாவது அந்த தாலை வந்து கட் பண்ண வேண்டாம் பண்ணால் வந்து பிரியும் இல்லையா குரு தீன தயாளோ குரு தீன தயாளோ அதாவது குரு தீன தயாளோன்னு பிரிக்கக்கூடாது குரு தீன தயாளோ ஃபஸ்ட்டு சங்கதி போடுங்க செகண்டும் போடுங்க ஃபஸ்ட்டு சங்கதி ரெண்டு தரும் செகண்ட் சங்கதி ரெண்டு தரும் சொல்லுங்க
சொல்லி ரொம்ப இறங்கி போடுது அப்படி சரி 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 கம கம தனி 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 மத கமரி கம சரி 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 இது சொல்லுங்க சாகித்யம் சொல்லுங்க குரு தீனதயாளோ குரு தீனதயாளோ
ஒரு தடவை ஃபுல்லாக பார்க்கலாமா? அது வரும் சரி சரி சாவ இந்த சாக்கு பதில நீ போட்டுக்கோ நீ மூணாவது சங்கதியில் குரு தீனதயாளர்கள் சரி சரி சாகிறது பேர் நிதி சரிசால் வச்சுக்கோ Thank you.
அப்படியே இன்னொரு தடவை பண்ணுவேன். Shalom, Bava Karuna.
ஓகே அனுபல்லவி அனுபல்லவி ரெண்டு தள்ளி எடுக்கும் சவத்துலேருந்து கருணாரச வருணாலய கரிராஜ கிருபாலும் அப்படி போகும் கருணாரச வருணாலய வருணாலய கருணாரச வருணாலய கருணாரச வருணாலய கருணாரச வருணாலய கருணாரச மா வந்தாச்சுன்னா அந்த சா போகணும்னு அர்த்தம் அது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடியது அப்போ அதுக்கு எழுத முடியாது அப்படின்னா மா மேலே சா அதோட கனெக்ஷனை பார்க்கணும் அதை அது எப்படி எடுத்துன்னு போகணும்னு இருக்கு கருணாரச மசதா தான் அர்த்தம் அது கருணாரச கருணா கருணாரச வருணாலய கருணாரச வருணாலய கருணாரச வருணாலய இப்போ ஃபஸ்ட்டு வந்து வருணாலய ரெண்டாவது வருணாலய இப்போ ரெண்டு பாடம் கருணாரச வருணாலய அதுக்கு முன்ன சகரிகாரின்னு இருக்கும் இருக்கா சகரிகாரின்னு இருக்கு இல்லையா ரொட்டேஷன் லய கருணா அப்படின்னு இருக்குல்ல முதல்ல ஆமாம் ஃபர்ஸ்ட் சரி அதை எழுதிக்கணும் எழுதுறது இருக்கா மூணாவது ஆ இருக்கா இருக்கு இருக்கு ரைட் கருணாரச வருணாலய கருணாரச வருணாலய கருணாரச வருணாலய கருணாரச இப்ப
இப்போ அடுத்த நாள் அது கருணாரத வருணாலய கரு கருணாரத கருணாரச கருணாலய 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 கருணாரச அது வரைக்கும் முதல்ல இதை பார்க்கலாம். இந்த நாலு இதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு போகுது. Hey, Raja Kripa.
கரிராஜ் எடுக்கிறது சா மாதிரி சவுண்டா இருக்கு கரி அப்படின்னு கரி சால முடியுது உடனே அடுத்து நீர் தான் ஆரம்பிக்கணும் அது அந்த லயக்கு முடியுது லயக்கு நொட்டேஷன் இருக்கு அடுத்தது ஸோ கருணா ரச வருணாலய கரி கரி ராஜ கருணாலய கரிராஜ கிருபாளோ கருணாலய கரிராஜ கிருபாளோ கருணாரச அடுத்தது கருணா கருணா ரச கருணா கருணா தரிசாமா கருணா ரச கருணா ரச கருணா ரச சரி கமா லய லய நய வருணாலய சரி கம கம தனி தனி சகரி வருணாலய 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 நாலய 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 வருணாலய வருணாலய கருணா தனிதாமா கரிராஜ கரிராஜோ கருணாரச வருணாலய வருணாலய கரிராஜ கரிராஜ பாடோ கரி சரி கமதனி த கிருபாளோ கிருப
கருணாரச சேர்த்து பாடுவார். அதே வருணாய லாய மாதிரி இல்ல கரிராஜ கரிராஜ மா சவுண்ட் பண்ணக்கூடாது, கால சவுண்ட் பண்ணலாம். கரிராஜ கரி கரிராஜ 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 அதே தான். சரிகம தனிக்க பதில கரி சரிகம சரணம் பவன் போனோம். அதாவது பாடிட்டு அப்புறம் பண்ண மாறலாம். ஃபிஃப்த்து கருணா கருணாலய ரச கருணாலய கரிராஜ பாடோ பல்லவிக்கு பண்ணும். கருணாரச கருணாலய க
Ooh.
கிருபாளோ கருணா
ராஜ வரு. ஆமா, இப்போ அதை போட்டு அந்த சண்டைக்கு போடுங்க. டூ த்ரீ பவ கருணாமயி
அதுவும் ரெண்டு தள்ளி தான், சமர்லேருந்து ரெண்டு மாத்திரை தள்ளி. அதுநகலு விதினாமயி விதினாமயி அதுநகலு விதினாமயி அதுநகலு விதினாமயி அதுநகலு சுதியசுரபரிதம் பரிதம் பரிதம் அதுநகலு விதினாமயி அதுநகலு விதினாமயி சுதியசுரபரிதம் 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 அதுநகலு விதினாமயி சுதியசுரபரிதம் அதுநகலு அதுநகலு விதினாமயி
சுதியாசுர சுதியாசுர பரிதௌதௌ பரிதம் அதுனா பரிதௌ மதுனா கலு ஓகே இப்போ
ஃபுல்லாக இது முடித்து பாடலாமா விடுதல் வாழ மதுசூதன
அடுத்தது மதுசூதன Oh,
Yeah.
சுஜி வச்சுட்டு ஃபுல்லாக அவாசிக்கல வாசிக்கல வாசிக்கலையா. Guru Dina Dayalo Sharanam.
ஹம்ச வினோதினி நமக்கு தெரியும். சட்டுன்னு புரிஞ்சுக்கூடாது, சிம்பிளாக அப்படின்னா வித்தவுட் பஞ்சம் சங்கராபரணம். இப்போ இதில் இதை வந்து ராகம் பாடலாம், இதை பாட முடியுதுல. அண்டு இந்த நாராயண தீர்த்தர் இது வந்து இந்த அம்ச வினோதினி ராகத்தில் பிராபலியம் ஆகிடுத்தது இந்த ராகத்தில். பட் இதில் தான் சில பேர் மாற்றி கூட பாடுவாங்க, இருக்கு பாடியிருக்காங்க அதில், எப்படி கூட இது பிரகாரம் பாடுவாங்க. பட் இதை வந்து இந்த அம்ச வினோதினி நிறைய இது வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஒரு வித்வான் வந்து ஆபேரியில் பாடி நான் வாசிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். சரணம் பவ கருணாமயி குருதீனதயாளோ அப்படின்னு இருக்கு. இது வந்து இந்த மாதிரி இது வந்து இப்போ இது மாதிரி ஒரு ஃபார்மேட்டாக இவர் பண்ணி இந்த பண்ணியிருக்கிற மெத்தட் இந்த மாதிரி. இப்போ இதில் சுரம் பாடுறது வந்து இந்த பல்லவியிலும் பாடிக்கலாம், இல்லை அழகாத மதுசூதனை மதனி மதுசூதன மதுசூதன் ட்ரை பண்ணலாமா, சொல்ல பாட்டு பாடலாம். சரிக
ரே கம்மா தனி மதுசூதன. இப்போ அந்த மாதிரி தான் எடுத்துன்னு போனோம். ஆரம்பிக்கலாம்.
ஆரம்பிச்சிடணும். ஸோ எல்லாம் அது கவர் ஆகிடும்னா பாருங்க, ட்ரை பண்ணு பாருங்க. ஏன்னா சேஃப்டியாக வந்து சரண பவன் கீர்த்தி ஆரம்பிச்சிருக்கு நமக்கு. சரணம் பவ தர மாட்டு மாறி கேட்போம். மற்றதெல்லாம் வராம இதை பாடணும். அப்படி பாடியிருக்காவா? இருக்கு, ப்ரூஃப் இருக்கு அதுக்கு. எல்லா வித்வான் இன்னும் நிறைய வித்வான்கள் பாடியிருக்கா, பெரியவாள்லாம் பாடியிருக்கா. நான் ஸ்பெஷலாக சொல்லணும்னா டிஎம்டி சார், எம்என்பி அம்மா அதை பாடியிருக்கா. அவள் எல்லாரும் பாடியிருக்காங்க. இல்லை, ஒரு ஒரு நியூவான ஒரு ராகமாக தெரியுது. அதில் வந்து ஒரு அவள் எடுத்து டியூன் பண்ணியிருக்காங்க போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அது. ஆரோணம் பார்த்தா வந்து சிம்பிளாக சொல்கிறதுக்கு வந்து சரிகம ஜனிசா சரிதம கனிசான்னு சொல்லிடலாம். ஜஸ்ட் அதை கொண்டு வரும்போது அதை ஜாக்கிரதையாக பலதையும் பார்த்து நம்ம ஒருத்தர் ஃபுல்லாக கீர்த்தனை பார்த்துடலாமா? ஃபுல் கீர்த்தனை பண்ணலாம். கருணாமை குரு தீ தயாளோ.
I sing with Kishore Yamankar at 5.5 kata. The Chaurasia at 2.5. Bhim Sen Joshi in 1. Some people will say that it's God's gift. Let me tell you what happened to me. Is at the age of 13, 14, when my voice broke. He said from 5.5, it came down to 3/4. And the voice also lost its sweetness. The next 3 years, I decided that I will be the master of the voice. The voice will not be my master. It took me 3 years, he said. Everybody says it's God's gift. I put in the effort, he said that. Okay? I can sing in any stuti. This doesn't matter. The second thing I want to say is this. He was present at that time. Cleveland Lamb. Ramani was on flute. Ravi Kiran on Chitra Vidhan, Balamurli Krishna on violin, 6:30 concert, Vedjan Auditorium opening day, huge crowd. Balamurli Krishna comes at 6:15. You are all, if you didn't know where he was, etc., he comes at 6:15. He said, sir, it's a concert. He said, whose concert? I said, you're going to play, okay, for Ramani and Ravi Kiran. I'm going to play. Play what? He said, violin. What time? Another 10 minutes. The whole audience is watching the interchange. Oh, I have to play violin.
Does anybody have a violin here? And then two people say, yes sir, I have a violin. Takes one, just like this. Yeah, I can play. Sits on the stage and rules the stage. Saranandan. That is his mastery over the instrument or the music. Okay. Great. So in the end, Balamurali Krishna is a genius. God's gift. Everything is true. But he also put in the effort. Unbelievable amount of effort he put in. Only if you talk to him, you will know what it is. He was learning from Pantulu Garu. His goal was to learn one kirtana a day. He said, I'll go in the morning. It'll take 1 to 1.5 hours. Teach a kirtana. All day I will practice. Next day morning I will go. Sing it perfectly. He has to take a new one. He says, in 1.5 years, I learned everything he had to teach me. That's all. Not even 1.5 years, he said, 1 year. 365 kirtanas. But he said, that's the effort I had to put in. But everybody thinks that I got it very easy. It's a God's gift. He said, no. So, So in the இதே வந்து பாலமுரளி சார் வந்து வேற மாதிரி பாடுவார், ஹாரபியில் பாடுவார். சரணோபவ கருணாமை குருதி நடோன்னு பாடுவார். அது அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம். இப்போ நான் முன்னாடி ஆபேரி சொன்னேன் இல்லையா, சரணோபவ கருணாமை குருதி நதையாளோ இப்படி இருக்கு. சரணம் பவ கருணாமை. ஆக்சுவலாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டால் வந்து அது வந்து கொஞ்சம் ஆஃப்டர் தனியாக ஆகுதுனா அப்படி பாடலாம் போல இருக்கும். இது முன்னாடியே பாடலாம், ராகம் பாடலாம். அந்த ஸ்குரூப்பை வந்து இதை டியூன் பண்ணவர் அதை யோசித்து அதை பண்ணியிருக்காரு, அதை டியூன் பண்ணுவோம் அப்படி பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஒரு ஃப்ரீடம் தானே, ஏன்னா நாராயணஜன் அந்த ஃப்ரீடத்தை கொடுத்துருக்காரு. அவர் தான் நம்ம சொல்லணும், அவர் ராகத்தை போட்டிருந்தாருனா நம்ம கை வைக்க முடியாது. அதில் இதில் தான் நீங்கள் பண்ணு போட்டிருந்தாருனா பண்ண முடியாது. அப்படி கூட சில பேர் மாற்றுறான்னு நினைக்கிறேன்னா அது தெரியாது. இல்லை சில கிராமங்களில் மாறி இருக்கு, அது சொல்லணும். நம்ம இப்போ மும்மூர்த்தி கீர்த்தனையிலேயே வந்து ஒன்று ரெண்டு கீர்த்தனைலாம் வந்து ராகமே மாறி இருக்கு. அது என்ன ரீசன்னு இன்னி வரைக்கும் அது வந்து மிஸ்டரி தெரியாது. நிறைய ரீசன்ஸ் இருக்குது. சூரியனி கீர்த்தனை வந்து தியாகராஜ சுவாமி போட்ட ஒரே கீர்த்தனை சூரியனி. அந்த கீர்த்தனை வந்து சங்கராபரணத்தில் இப்போ பாடின்ட்டுருக்கா. பாடுறது பாடுறது இல்லை யாரும், அது கொஞ்ச நாள் பாடினா. சூரியனை சூரியனில் போட்ட கீர்த்தனை ஒன்று தான் போட்டிருக்காரு அவர். ஓ, அவர் மெனக்கிட்ட தானே போட்டிருக்காரு. அப்புறம் அதை போய் சங்கராபரணத்தில் பாடலாம். சங்கராபரணத்தில் நிறைய பாடியிருக்காரு. இல்லை கொஞ்சம் யோசிக்கலாம், அதுக்காக சொல்லு. இது தப்பு ரைட்டு ஒத்தரவா அதுக்காக சொல்லலை, யோசிக்கலாமே. சங்கராபரணத்தில் நிறைய போட்டிருக்கு. சூரியனி ஒரு புதுசாக இருக்குது. சூரியனிங்கிறது ஒரு மேலகர்த்தா ராகமாக இருக்குது. இப்போ சுவாமிகள் போட்டிருக்காரு இதில், அதை ட்ரை பண்ணலாமே. அதை திருப்பி சங்கராபரணத்தில் அது வந்துருத்துது. அது என்ன காரணம்னு தெரியல. அது நம்ம இன்னி வரைக்கும் காரணம் தெரியல. அப்படி ஆகிடுறது சில கீர்த்தனைகள் ஆகிடும். அந்த மாதிரி அதில் பார்க்கும்போது இது வந்து அதனால் இது எப்படி வேணால் பாடிக்கலாம். அதனால் சௌரியம் தான் அது. ரொம்ப நல்லாயிருக்கும். அவர் சொன்னாப்பில் பாலமுரளி சார் வந்து ஆரம்பியில் பாடு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். அவருக்கு தான் நல்லாயிருக்கும். பட் என்னோடய ஒரு ஒப்பீனியன் வந்து, ஒரு தடவை அவர் சொன்னார், அவர் வந்து இந்த பர்டிகுலர் இதுக்கே அவர் வந்து என்ன, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து அவரோட ஒரு ஒப்பீனியன் இது, எந்த எந்த கம்போசர் எப்படி பண்ணுறாங்கிறத நான் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தா வந்து அவள் வந்து இந்த பஜன் சிஸ்டமாக தான் பாடியிருக்கா சிலதை. இந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது அப்போ வந்து இவ்வளோ சங்கதி அவள் போட்டிருப்பானு அவர் யோசிக்கிறேன் அப்படிங்கிறார். அவர் மும்மூர்த்திகள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அவள் வந்து நிறைய, இப்போ இவர் வந்து இவருக்கு நாராயண தீர்த்தர் கச்சேரி பண்ணார்னு தானே நமக்கு தெரியுமா? தெரியாது. இல்லை அப்கோர்ஸ் நிச்சயமாக யாருக்கும் தெரியாது. அவர் இந்த மாதிரி இது பண்ணிருக்கார், பெரிய மகானவர். ஸோ இப்படி தான் இருக்கணும்னு அவரோட அபிப்பிராயம். அப்போ எல்லாரும் சரணும் பவ கருணாமை இதை ஃபாலோ பண்ணலாம். இது கொஞ்சம் சிரமப்படும். இதில் கொஞ்சம் அந்த மியூசிக்கலியாக அவளுக்கு அந்த ஒரு நாலேஜ் இருந்து கொஞ்சம் இது ஜென்ரலாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதுக்கு பண்ண முடியும்னு அவர் சொல்கிறார். அது அப்படி அப்படி தான் அவள் போட்டிருக்கணுங்கிறாப்புல அவர் எங்கிட்ட சொன்னது. அது
அதே தான் இதே அவர் சொன்னாப்பில் ரமணி சார் நான் அவர் நாங்கள் மூணு பேரும் வந்து சாண்டியாகோவில் இருக்கார் இருக்கும்போது பல விஷயங்கள் அவர்கிட்ட வந்து அது ரொம்ப அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட் அது ஏன்னா அவர்கிட்ட இருந்தார் ஏன்னா அவர்கிட்ட அப்படி கேட்க முடியுமா கேள்விகள்ங்கிறது ஒன்று ஒன்றும் அது எதுக்காக கேட்டோம்னா தெரிஞ்சுட்டதுன்னா அவர் என்ன சொல்கிறார் அவர் வியூ என்ன அவர்கிட்ட கேட்கணுங்கிறதுனால தான் பல விஷயங்கள் அப்போது இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சொன்னது நம்ம அப்படி யோசிக்கலாம் அப்படின்றார் அதில் நமக்கு ஒரு குழு கிடைக்கிறது இல்லையா இப்போ திடீர்னு நமக்கு ஒரு டவுட் வந்துன்னா நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்திருக்காதுன்னு ஒரு பிளான் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட்டு இப்போ நம்ம சங்கதி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சங்கதி ஆறு சங்கதி அதெல்லாம் அப்பா அப்படி உஞ்சி உச்சி மாதிரி பாடிட்டு போவாவா கையில் வந்து ஜால்ரா இருக்கும் இதுதானே ஈஸி சரணம் பவ கருணாமயி இது எல்லாரும் சொல்லுவா சரணம் பவ கருணாமயி இது வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியாது வித்வான்கள் மட்டும்தான் பாட முடியும் ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை ஒரு இது கிரிட்டிசிசம் இல்லாது நம்ம யோசிக்கிறோம் எப்படின்ட்டு ஒவ்வொருத்தரோட இதில் பார்க்கும்போது அந்த கம்போசர் என்ன நினச்சிருப்பான்னு கொஞ்சம் அந்த வியூவை பார்க்கலாங்கிறார் அவர் அவர் சொன்னதாக தான் மெசேஜாக தான் ஒரு ஸ்டைல் இருக்குது முசாம் தீட்சிதர் அவர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது அதில் அந்த ஸ்டைல் எப்படி தெரியும்னா அதை நிறைய பாடம் பண்ணதான் தெரியுது அந்த கீர்த்தனை நிறைய எடுத்துட்டால்தான் அவளோட போக்கு என்ன அவள் பாணி அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் குருநாதன் மூலமாக அவள் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் கொஞ்சமாக எங்கேயாவது தெரிஞ்சுட்டு நாம்படே அந்த குருநாதன் ஆகிட்டா அப்போ அது உள்ளே வராது அப்புறமா இல்லை இல்லை அதுதான் உண்மை அது என்றைக்குமே வித்யார்த்தி நினச்சிட்டா வந்து விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லை நமக்கு தெரிஞ்சிருந்தும் நினச்சிட்டா தெரியாமல் போடுவது அது ரொம்ப பெரிய ஒரு சீக்ரெட் அதில் ரொம்ப சந்தோஷம் ஓகே சார் எப்படி